மாட் டவுன்லோடுங்கிற ஏபிகே தான். ஸோ இந்த ஒரு ஏபிகே தான் அது. ஸோ நான் பிசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காட்ட முடியுது. ஃபோன்லேயும் சேம் ப்ராசஸ் தான். இப்போ அந்த ஏபிகே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது அஃபிஷியல் ஏபிகே தான். சொல்ல போனால் இது ஏபிகே பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த ஏபிகே ஓனர் யார் அப்படின்னா சிஏ நியூஎஸ் டெக். ஸோ யாருன்னு தெரிஞ்சிருக்கும், மோட் ஏபிகே கடவுள் சொல்லலாம். இந்த ஒரு ஏபிகேக்குள்ளே ஏகப்பட்ட ஆட்ஸ் வரும், ஓப்பன் பண்ண உடனே ஆட்ஸ் வரும். ஸோ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க எடுத்து ஆட் வரும், வேறு வழி கிடையாது. நமக்கு ஆடு வந்தாலும் கரெக்டாக ஏபிகே கொடுத்துட்ருக்காரு மோட் ஏபிகேயில். ஸோ ஆடு வந்து முடியட்டும். ஃப்ரீ டெலிவரி நம்ம ஆட் வந்துருச்சா? ஸோ நம்ம ஆட் வந்துருச்சா? அது அந்த ஆட் ஸ்கிப் பண்ண உடனே நமக்கு ஒரு பேஜ் வரும். எடுத்துக்கணும், லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும், அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துருக்கும். இங்கிலீஷ் கொடுத்துருங்க. கொடுத்துக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாடேபிக்கு இருக்கும். ஸோ ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி, லெஜெண்ட்ஸ் கேம்க்குலாம் இருக்க மாடேபிக்கு இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் டேட்டை பாருங்கள், 12:26, அதாவது நேற்று நைட்டு வரையும் இந்த ஆப்பு ஒர்க்கிங்கில் இருக்குது, அப்டேட்டில் இருக்குது. சப்போஸ் அந்த மாடேபிக் ஏற்றுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி இருக்கிற ஒரு டேப்பை போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணே ஒரு ஆடு வரும், லோட் ஆகுதா, இப்போதைக்கு ஆடு வரும், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரீ டெலிவரி பிளாக் எஸ் ஆடு வந்துட்டா. இப்போ இந்த ஆடு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் ஆப்ஷன் வரும், காட்டுறேன் காட்டுறேன், க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே போனீங்க அப்படின்னா ஒரு டைம் ஓடிட்டு இருக்கும். ஸோ 12 செகண்ட் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா கோ டு டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பேஜுக்குள்ளே குரோம் குள்ள ஓப்பன் ஆகும். குரோமோ யூசி ப்ரௌசர் உங்கள்கிட்ட உங்கள் என்னென்ன. ஸோ இப்போ வந்துருச்சா, கிரியேட் லிங்க்னு வருதா, கொடுத்தீங்க அப்படின்னா வெயிட் 30 செகண்ட்ஸ் வருது. இப்போ ஒரு ஆடு வரும், இந்த நமக்கு ஆடு வர வாய்ப்பு அதிகம். வெயிட் பண்ணுவேன், ஆட் ஆட் வந்துருச்சு, பார்ட்டிக்கு சாங்ஸ் ரெடி பண்ணு, எஸ் மியூட் பண்ணிக்கலாம். ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து கோ டு டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு குரோம் யூசி ப்ரௌசர் இந்த மாதிரி ஃபோனில் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும். அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பேஜ் கொண்டு போகும். அது ஏபிகே தான். ஏபிகே ஏற்றதுக்கப்புறம் உள்ள போயிட்டு கூகுள் ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, எனக்கு ஏபிகே ஏற்றலாம்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே அவங்களை அஃபிஷியலாக வந்து ஓபிபியும் கொடுத்துருப்பாங்க, அதையும் இப்போ காட்டுறேன். ஸோ கூட ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு, அதை கொடுக்குறேன். குரோம் குள்ள ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு குரோம் டப் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் இதில் போயிட்டீங்க அப்படின்னா ஏபிகே அட்மின் சைட் இருக்குல்ல, அது வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நமக்கு. ஸோ இந்த இதை பற்றி நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், நிறைய பேர் வியூஸ் போயிருந்துச்சு, ஆனால் அது வந்து அந்தளவு வேறு கண்டுக்கல, ஷார்ட்ஸ் எல்லாம் கண்டுக்கல. பார்த்தீங்க இந்த மாதிரி சைட் குள்ள கொண்டு போகும். கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், பிளாக் கொடுத்துடலாம், தேவையில்லை. ரோல் ஆஃப் ஃபைன் கேட்க, ரோல் ஆஃப் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏபிகே ஏற ஆரம்பிச்சிடும். இது தேவையில்லை, இங்கிலீஷே வந்துட்டு போட்டோம். ஸோ இப்போ நமக்கு எங்கே போகாது, இதில் வந்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் டவுன்லோட் இருக்குது. ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஏபிகே ஏற்றுக்கிற ஆப்ஷன் வந்துடும், ஆட் வந்துருக்கு, க்ளோஸ் கரோ. ஆடு தான் ஃபுல்லாக சொல்ல போனால் அந்த ஏபிகே இந்த வெப்சைட்டில் ஆட் தான் வருது. இதில் தான் சம்பாதிக்கணும் சொல்ல போனால் இதை வந்துருச்சு பாருங்கள், எஃப்எஃப் மோட் ஏபிகே வெர்ஷன் 4 இது ஓகே கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோடுக்கு அப்புறம் பண்ணி அப்போதும் ஆஃபிஷியல் அப்போதும் ப்ராசஸ் தான். இப்போ நமக்கு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்படின்னா ஏபிகே ஒரிஜினல் சேஃபர் ஓபிபி இருக்குது. அப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் ஒரிஜினல் ஏபிகே, அப்புறம் வால் ஹேக்கர் ஓபிபி இருக்குது, அப்புறம் பப்ஜி மோட் ஏபிகே இருக்குது, அது ஓபிபி இருக்குது. ஸோ கீழே வண்டி இருப்போம். வண்டி இருந்தோம் அப்படின்னா ஆப் பேக்கப் ரிஜிஸ்டர், இந்த ஆப் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது ஃபோனில் உள்ள அப்ளிகேஷனை பேக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப் இது. இது வந்து அஃபிஷியலாக அவங்களே சொன்னாங்க, ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்த சீனியஸ்டுக்கு, அவரோட சேனல் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். லெஜிட் எஃப்எஃப் ஆன்டி பேன், இதுவும் இப்போ இதுவும் ஒரு ஏபிகே தான். ஸோ லீகலில் ப்ளே ஸ்டோர் போட்டிருக்காங்க, அப்புறம் 100% ஆப்பிள் லீகல் ப்ளே ஸ்டோர் போட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ண இரட்டாமல் அந்த ஒரு இது இருக்கிற இன்ஜெக்டர் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துடும். அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் அந்த வீடியோ, அப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் இந்தோனேஷியா தான் இருக்குது, தமிழ் கிடையாது. இங்கிலீஷ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தா ஓப்பன் ஆகிடும். இவ்வளோதாங்க இந்த ஆப் ஏற்றுக்கோங்க. இந்த ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு வீடியோவும் ஒரு ஒரு சேனல் கீழே கமெண்ட் பண்ண தேவையில்லை, ஒர்க்காக ஒர்க் ஆகாதுன்னு. நீங்கள் ஏபி கற்றுக்கிட்டா மோட் ஏபிகே கிடச்சிரும். ஆனால் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, மைனஸ் அப்படின்னா இந்த ஒரு ஆப் எடுத்துக்கு உங்களோட ஒரிஜினல் ஃபைஃபை அழிக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது அதனால் அந்த டேட்டா கொஞ்சம் லாஸ் ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மித்தபடி ஆப் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோக்கு மேலே எங்கள் ஹேக் வீடியோ மோஸ்ட்லி வராது, இனிமேல் ஃபுல்லாக டெய்லி அப்டேட்ஸ் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் சேனல் தான் மாறப்போகுது. இந்த சேனல் மொத்தமாகவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.